கோடி கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் தொடங்குவதற்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் ஜாப் எல்லாரையும் ஜாப் போக முடியாது. இன்றைக்கி வந்து காலம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நிறைய பிஸ்னஸ் சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நிறைய பேர் லாஸில் தான் நிற்கிறாங்க. ஏன்னா தெரிஞ்ச தொழில் பண்ணுறது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி பண்ணுறாங்க. ரெண்டாவது தொழில் தெரிஞ்சு பண்ணுறவங்களும் லாஸ் ஆகுறாங்க. பிகாஸ் அப்புறம் பார்ட்னர்ஸ், முக்கியமாக பார்ட்னர்ஸ் ரெண்டு பேர் செய்கிறாங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா லாஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட இன்னொருத்தவங்களோட வைப்ரேஷன் வந்து செட் ஆகிறது கிடையாது. ஸோ இதுமாரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஒரே குழப்பத்தில் இருக்கும். கோடி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா பணம் போடுறாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு எண்டு ஒரு வருஷத்து தாங்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் ஒரு லாஸில் வந்து நிற்கும். நான் எல்லா பிஸ்னஸையும் சொல்லலை. 99% பார்த்திங்கனாக்கா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா நல்லா கிராஜுவலாக போகும். பார்த்திங்கன்னா ஒரு ரெண்ட்டுக்கு கட்டுறதுக்கு மட்டும்தான் வந்து ஒரு பிஸ்னஸ் வருது. ரெண்ட்டுக்காகவே ஓடி 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 ஒரு பிஸ்னஸை பார்த்திங்கன்னா ஒரு சேச்சுரேஷன் பீரியட் வந்துடும். ஸோ அப்போது நிறைய பேர் நிறைய கிளைண்ட் வந்து இதை கேட்டிருக்காங்க, நாங்கள் தொழில் பண்ணுறோம் ஆனால் அது வந்து ஒரு எடுத்து வைக்கல, வீட்டுக்கு இதுதான் ப்ராஃபிட்னு எடுத்து வைக்கிறதுக்கான இது விஷயம் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து ரெண்ட்டுக்கே போயிடுது, இல்லை வந்து ரெண்ட்டுக்கு கூட வர மாட்டேங்குது, ரெண்ட்டையாவது கொடுத்துருவோமோ அப்படின்றா நிறைய பேர் வந்து பிஸ்னஸை ஸ்டாச்சுரேஷன் பண்ணிக்கிறாங்க, பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கான ஒரு யுக்தி தான் இன்று நேற்று அல்ல, நம்மளுடைய பாரம்பரியமான சில விஷயங்களை தான் இப்போ நமக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இந்த முக்கியமான அரிய தகவல் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ பிஸ்னஸ், நீங்கள் இந்த பிஸ்னஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி நீங்கள் வச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாலும் சரி, இல்லை நான் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் லாஸ்ட்டில் போயிட்டுருக்குன்னு சொன்னாலும் சரி, ஸோ எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து இதை பண்ணுங்கள். ஒரு ஈர்ப்பு, ஒரு ஒரு வியாபாரம்னாலே பார்த்திங்கன்னா ஈர்ப்பு தான். ஒரு ஒரு 10 கடை இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கடை மளிகை கடைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 கடை இருக்கும். அந்த 10 கடையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு கடை மட்டும் நல்லா ரன்னிங்கில் இருக்கும். என்னடா நம்மளும் அதே ஒரு பொருள் தான் கொடுக்குறோம், அதே ஒரு தரம் தான் கொடுக்குறோம், நம்ம மட்டும் ஏன் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்க முடியல, நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ நம்ம வந்து என்ன தான் குறை அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மணி அட்ராக்ஷன், அதேமாரி மக்கள் வரத்தை இழுக்கணும். ஸோ அப்போ அதுக்காக நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்களை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போது என்ன செய்தால் நம் கல்லாவில் பணம் சேரும், பிஸ்னஸ் விருத்தியாகும், தொழில் வந்து நஷ்டமாகாமல் எப்படி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் பிஸ்னஸ் இருக்குது, பணம் சேரக்கூடிய இடத்துல பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். மற்றபடி மளிகை ஜாமான் கடை இருக்குது. பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்னு எடுத்திங்கன்னா அது வந்து கவுண்ட்லெஸ் போயிட்டே இருக்கும், பல வழிகளில் செய்ய முடியும். ஆனால் எல்லாத்துலேயுமே கல்லாப்பட்டின்னு ஒன்று இருக்கும், அதாவது கேஷ் பாக்ஸ். இந்த கேஷ் பாக்ஸ்க்கு ஒரு வந்து ஒரு ஒரு அட்ராக்ஷன் வேணும், ஒரு வசிய சக்தி வேணும், பணம் வந்து குபேர சக்தி அதில் சுழண்டுக்கிட்டே இருக்கணும். அப்போது நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்துலலாம் ஏதாவது எனர்ஜி வேணும்னாக்கா வேப்பங்குச்சி எடுத்து நட்டு வைப்பாங்க, அதுவும் வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது நீம், வேப்ப மரத்துக்கு ஒரு அபூர்வ சக்தி உண்டு. ஒரு வேப்பம் இலை எல்லாமே வந்து ஒரு கிருமிநாசினி எப்படி பயன்படுதோ அதே மாதிரி ஒரு அட்ராக்ஷன் அதுக்கு உண்டு. ஸோ வர வைக்கிறதுக்காக ஒரு இழிப்பு, ஒரு ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பை கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறேன். இப்போது ஒரு ஈர்ப்பு தேவைப்படுது இல்லையா, அந்த ஈர்ப்புக்கான சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வேப்பங்குச்சி, வேப்பங்குச்சி வந்து நான் ஒரு மிதமான ஒரு வேப்பங்குச்சியை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தோல் சீவிக்கோங்க. இந்த தோல் சீவிட்டு ஒரு அடிக்கு வச்சுக்கலாம், இந்த ஒரு அடிக்கு அந்த வேப்பங்குச்சியை தனியாக வச்சுக்கோங்க. ஒரு வெள்ளத்துணி, வெள்ளத்துணியை வந்து நல்லா சின்னதாக ஒரு ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கிட்டு 11 பாக்கு கொட்டைப்பாக்கு, இந்த கொட்டைப்பாக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ப்பு உண்டு. அதனால தான் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் முன்னாடியே, அந்த காலத்தில் நம்மளுடைய பாட்டிகள் முன்னோர்கள்லாம் நம்ம சாப்பிட்டு வெத்தலையில் வந்து கொட்டைப்பாக்கு வச்சு போய் சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட வாக்கில் ஒரு சொல்லுவாங்க, நீ நல்லா இருப்பப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாக்கு பலிக்கும், இந்த செல்வாக்கும் சொல்வாக்கும் அதுலேயே வந்து ஒரு வசீகரத்தை உண்டு பண்ணுவாங்க. அதனால தான் அதை கொட்டைப்பாக்குலாம் நிறைய சாப்பிட்ருப்பாங்க அந்த காலத்தில். ஸோ அந்த கொட்டைப்பாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 11 கொட்டைப்பாக்கு அந்த துணியில் வைங்க. அதே மாதிரி செந்தூரம், குங்குமம், கொரசோனி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து அரகஜா வச்சுக்கலாம், ஓகேங்களா. அந்த அரகஜா நார்மலாக நாட்டு மண்டக்கில் கிடைக்குது, அதை வச்சுட்டு அழகாக முடித்து அந்த வேப்பங்குச்சியில் வந்து நீங்கள் கட்டிட வேண்டியதுதான். முடிச்ச மாதிரி முடித்து கரெக்டாக அந்த கேஷ் பாக்ஸ் கிட்டே வச்சிங்கனாலே போதுமான விஷயம். இல்லை உங்களுக்கு வந்து அந்த கேஷ் பாக்ஸ் எங்கே இருக்கோ அந்த மூலையில் அந்த ஓரமாக சாத்தி வச்சாலே போதும். ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இதை பெரிய பெரிய அளவில் செஞ்சு அந்த ஓரமாகவே வச்சுருப்பாங்க. நான் அந்த காலத்தில் வச்ச குச்சியை நமக்கு நான் காட்டுறேன். இப்போது அந்த காலத்தில் ஒவ்வொரு பெரிய தொழில் ஸ்தாபனங்களும் வியாபார யுக்திகளையும் அதை செஞ்சு வச்சுருந்தாங்க.
ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, துணி மாதிரி கட்டாமல் அந்த இடத்துல வந்து ஒரு பொடி மாதிரி செஞ்சு அதில் உள்ளே நான் சொன்ன அந்த வஸ்துக்கள்லாம் வச்சு தான் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த குச்சி வைக்கும் பொழுது நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். ஏன்னா அந்த அட்ராக்ஷன் வந்து லா ஆஃப் மணி அட்ராக்ஷன், நம்மளுடைய வியாபாரம் மக்களோட ஈர்ப்புத்தன்மையாக அதிகமாக வரும். ஸோ அப்போ வந்து மக்கள் வரும்பொழுது தான் கண்டிப்பாக அவங்களுடைய வியாபாரம் அதிகமாக இருக்கும். அது 100% ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வியாபாரத்துக்கு தான் இந்த இது நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் அதை காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வேப்பம் குச்சியை வந்து சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாரி இந்த துணியில் அந்த எல்லா வஸ்துக்களையும் உள்ளே கட்டி ஒரு மஞ்சள் உள்ளே கட்டி இப்படி வச்சிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம கேஷ் பாக்ஸ் பக்கத்தில் வச்சாலே போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ கேஷ் பாக்ஸில் தான் வைக்கணுமா அப்படிங்கிறது வந்து வச்சா நல்லது. இல்லைன்னா நம்ம கடையில் எங்கே வச்சாலும் 100% இது வந்து மணி ஃப்ளோவை எப்பொழுதுமே கொண்டு வந்துகிட்டே இருக்கும். வியாபாரம் லாஸ்க்கு போகாது. ஏன்னா மணி ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கும், வரத்து ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ தொழில் தொடங்குவதற்கு எவ்வளோ கோடிக்கணக்கில் நம்ம போட்டு செய்கிறோம், எவ்வளோ கடன் வாங்கி நம்ம ரொட்டேட் பண்ணுறோம், அந்த ரொட்டேஷன் கட்டாயிச்சினாலே நம்மளுடைய பிஸ்னஸ் எல்லாம் கெட்டு போகுது இல்லையா? ஸோ அப்போ இதுமாரி நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வைக்கலாம். பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், நிறுவனங்கள்னால் அவங்களுடைய சீட்டு, அங்கே சீட்டில் அவங்களுடைய கேபின் இதிலெல்லாம் கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஸோ அதனால் இது குட்டி பொருளாக இருந்தாலும், பெரிய கோடிக்கணக்கில் புழங்கக்கூடிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, 100 ரூபாயில் தொடங்கக்கூடிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது பயன்படும். ஒரு சிறு பொருள் மிகப்பெரிய ஒரு வணிகத்தை நம்ம வந்து ஒரு தேய்மானத்துக்கு கொண்டு போகாமல், ஒரு சேச்சுரேஷன் பீரியடு கொண்டு போகாமல் கொண்டு போய் நிறுத்தும். இது வந்து அந்த காலத்துலேயே நம்ம முன்னோர்கள் செஞ்சது. அதுமாதிரி துணியில் கட்டி ஒரு குங்குமம் வச்சு வச்சிட வேண்டியதுதான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும், சயின்டிஃபிக்கல் லாஜிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த கொட்டைப்பாக்கு அதிகபட்சமான ஈர்ப்புத்தன்மை உள்ளது. அதேமாரி குங்குமம் கோரசோனிங்கிறது ரொம்ப ரொம்ப வசிய சக்தி உள்ளது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் எப்படி பசுமாடு வச்சு வீட்டில் வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு அந்த கோரசோனியோடைய சக்தி. இந்த கோரசோனின்னு பார்த்தீங்கன்னாக்கா வசிய பொருளுக்கான ஒரு முக்கிய ஒரு பொருள். இப்போ பசுமாட்டு வயிற்றுலேருந்து இருக்கக்கூடியது தான் அது. அப்போ ஒரு பசுமாடே நம்ம வீட்டில் இருந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ராசியான ஒரு விஷயம், ஒரு கோமம் தான் வீட்டில் இருந்தால் நல்லதுன்னு, அந்த மாதிரி கோரசோனையும் நல்லதாக இருக்கும். அப்போ சந்தனம் வந்து வச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அரகஜா நார்மலாகவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வாசனை திரவியத்தில் உள்ளது. அனைத்தும் சேர்ந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டுக்கலவை தான் இந்த வசிய சக்தியான ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அப்போ இது மாதிரி செஞ்சு நம்ம வைக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தொழில், வீட்டில் இருக்க மக்கள் செய்கிற தொழில் எதுவுமே, நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்குமேனு யோசிக்கிறவங்க, அதேமாரி பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க, இதெல்லாம் கண்டிப்பாக தைரியமாக இதை செய்யலாம். இது லாஸ் ஆகாது, ஏன்னா 100% அந்த காலத்தில் செஞ்ச முறை தான் இது. சரிங்களா? நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கைமேல் பலன் கொடுக்கும். இது ஒரு முறை, இந்த ஸ்டிக்கில் செய்கிற ஒரு முறை. இதில் 100 முறை வந்து எந்திர முறை இருக்குது. அந்த எந்திர முறையை உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஓம் ஆங்காரத்தின் ஒரு முக்கியமான விஷயம், ஓம் ஆங்காரம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஆங்காரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அகங்காரத்தோடு பேசுகிறதுங்கிறது வேறு, அகங்காரம் வேறு, ஆங்காரம்ங்கிறது வேறு. அதுதான் வந்து ஓங்கிய ஒலித்த சவுண்டு. அந்த ஓம்க்கு என்ன ஒரு ஈர்ப்பு இருக்குமோ அதேமாதிரி அதுக்குள்ள ஒரு நம்பர்ஸ். ஓகேங்களா? அப்போ குபேரவசியம் தேவைப்படுது, ஜனவசியம் தேவைப்படுது ஒரு வியாபாரத்துக்கு. ஸோ அதுக்கான ஒரு எந்திரம் வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு காப்பர் ஷீட்டில் நீங்கள் கையால் எழுதணும். ஓகேங்களா? அந்த நீங்கள் கையால் அழகாக, அது ஒன்றும் இல்லை, அது அழகாக வரையணும்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் ஐயோ இது வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இந்த படம் இருக்குது, இதை நம்ம அந்தளவுக்கு வரைய முடியுமான்லாம் பார்க்க வேணாம். கரெக்டாக அந்த காப்பர் ஷீட் விற்கிது, அந்த காப்பர் ஷீட்டை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் கையாலே அழகாக வீட்டில் எப்படி நம்மளாக கோலம் போடுற மாதிரி நம்மளாக வரைய வேண்டியதுதான். எழுத்துக்கள் கரெக்டாகவும் நம்பர் கரெக்டாகவும் இருந்தால் போதுமான விஷயந்தான். அது ஏன் அது வந்து உங்கள் கையாலே போட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் ஒருத்தவங்க தொழில் செய்கிறாங்களோ அவங்கள தான், அவங்க கையால் தான் அந்த எந்திரம் போடணும்னு இருக்குது. ஸோ அப்போ அந்த கையால் நீங்களே அழகாக வரைஞ்சி, ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் இருக்காது. ஓம் போட்டு ஒரு ஸ்டார் போட்டு அதில் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். அதை தெளிவாக சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் நான் டிஸ்பிளே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த காப்பர் ஷீட்டை அதை வரைஞ்சி அதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வீட்டில் அந்த தொழில் செய்கிற இடத்துல மாட்டினாலே போதுமான விஷயந்தான். அந்த அளவுக்கு வைப்ரண்ட்டான ஒரு எந்திரம் அது. தொழில் செய்கிறதற்கு, லாபம் ஈட்டுவதற்கான முக்கியமான ஒரு எந்திரம், கை கண்ட ஒரு முறை அது. ஓகேங்களா? உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அதையும் செஞ்சு உங்கள் கையால் செஞ்சு நீங்களே ஃப்ரேம் பண்ணி மாட்டுங்க. அதாவது ஃப்ரேம் வந்து கடையில் மாட்டலாம், நீங்கள் இந்த செய்கிறது மட்டும் நீங்கள் உங்கள் கையால் செய்யுங்க. சரிங்களா?